வணக்கம். இப்போ வந்து இந்த பாலித்தீன் கவர் வந்து தடை பண்ணுறதுனால இந்த பேப்பர் கவர் வந்து எல்லா கடைகளில் யூஸ் பண்ணுறாங்க. அதை தயார் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம அதை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த பழைய பேப்பர் கடையில் போய் பேப்பர் வாங்கிட்டு வந்து இந்த பேப்பர் வந்து இருக்கும் இப்படி ரெண்டாக கிழிச்சு தர வேண்டியது. கையில் கிழிக்க முடியலன்னா கத்தியோ பிளேடோ ஏதோ வச்சு கிழிக்கலாம். இப்போ நான் வந்து கத்தியை வச்சு கிழிக்கிறேன். இப்போ இது பெரிய கவர் வேணும்னா இப்படியே மடித்து செஞ்சிடலாம். இதில் நம்மளுக்கு பாதி கவர் தான், சின்ன கவர் வேணும் அப்படின்னா இது ரெண்டாக மறுபடியும் ரெண்டாக கிழிக்கும். நல்லா இந்த பக்கம் அமுக்கி விடணும். இப்போ இது சின்ன கவருக்கு ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ஒட்டணும். இது முதல் ரெண்டாக இதில் பாதி அதில் பாதி மடிச்சுக்கணும். இப்படி பாரு. இப்போ இதை வந்து இந்த சைடு முதல் ஒட்டிடுவோம். நான் ஏற்கனவே பசையை காய்ச்சி வச்சுருக்கேன். பசையை காய்ச்சுறது எப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். இப்போ அதை ஒட்டுறத பார்ப்போம். இப்படி நல்லா கரெக்டாக வச்சு மடித்து ஒட்டிடணும். அப்போ தான் கவர் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். கரெக்டாக இருந்துச்சுங்களா? அடுத்து வந்து கீழ்ப்பகுதியை இப்படி மடிக்கணும். ஒரு அளவுக்கு மடித்து இருக்கணும். இதை உள்பகுதி இப்படி மடிச்சுக்கிறோமா? இந்த பக்கம் அதேமாதிரி உள்பகுதி இப்படி மடிச்சு முதல் நம்ம மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பசையை தரணும். அப்போ தான் அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக நிற்கும். இப்படி நல்லா மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசையை தரணும். இந்த முனையெல்லாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி பசையை தரணும். அதே மாதிரி மேல் பகுதி. இப்போ கையில் இப்படி தடவ முடியலை அப்படின்னா ஒரு ப்ரஷ்ஷு, பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருக்கு இல்லையா, சின்ன ப்ரஷ், அதை வாங்கி கூட பண்ணலாம். இப்போ சின்ன கவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேயும் பாதி சின்ன கவர் வேணும்னா அது செஞ்சு காமிக்கிறேன். இதை ரெண்டாக கழிப்பேன். அதே மாதிரி இது ரெண்டு பாதியாக மடிச்சுக்கிறோம். இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் மாதிரி மடிச்சுக்கிறோம். அப்படி பசை தலை ஒட்டிக்கிறோம். முதல் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒட்டினோம்னா தான் கரெக்டாக அந்த கீழே மடிக்கிறப்ப கரெக்டாக வரும். கவர் இருக்கிறதுக்கு அழகாக மடிக்கணும். இப்போ ரொம்ப இந்த பக்கம் பிசுறு அடிக்குது அப்படின்னா இது இந்த பகுதியை வந்து கீழே விட்டு மடிச்சு வச்சிடணும். கீழ் பகுதியும் இப்படி மடிச்சிடும். இது மேலே நல்லா இருக்கு இல்லையா, அதனால கீழே வந்து மடிச்சிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், முதல்ல மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பசையை தடவி ஒட்டணும். அப்போ தான் வந்து அந்த மடிப்பு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த கவருக்கு அடுத்து இது சின்ன சைஸ்,
இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ். இதுக்கு அடுத்து பெரிய சைஸ்ன்றது இதே அப்படியே ஒரே கவரை அப்படியே மடிச்சிருக்கு. இங்கிட்டு பாதி, அதே மாதிரி பசைய தடவை ஒட்டிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழிஞ்சு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதை மடித்து உள் பக்கம் ஒட்டி விட்டுறோம். இல்லை ஒரு அளவு மதிப்பாக வச்சு மறுபடியும் இந்த முனையெல்லாம் நல்லா மடித்து விட்றோம். முனையை மடிக்காமல் மடித்தோம்னா நல்லா இருக்காது, அழகாக இருக்கணும்னே அதை தாண்டி விட்டுருவோம். நல்லா ப்ராப்பராக செஞ்சோம்னா மிஷினில் செய்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஏடாதோட நமக்கு செஞ்சோம்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது, பசையை நல்லா தடவணும். ஏன்னா பெரிய கவர்னால் பிடிங்கிடும் பொருட்கள் போடுறப்ப. இது வந்து கையில் பண்ணுற காட்டில் ப்ரஷ்ஷில் பண்ணுறது தான் நல்லா இருக்கும். நம்ம கை கூட பசை ஆகாமல் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பெரிய கவர், அதுக்கடுத்து சைஸு, அதுக்கடுத்த சைஸ். இப்படி மூணு கவர் செஞ்சு நம்ம கடைகளில் கொடுத்தோம்னா வாங்கிடுவாங்க. இது அதிகப்படியாக செய்கிறப்ப நிறைய செய்யலாம். அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு விடுறேன். பசை காய்ச்சறதையும் அடுத்து உங்களுக்கு போட்டு விடுறேன். நன்றி, வணக்கம்.